நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் பங்கேற்கும் நூற்று எழுபத்தி மூன்றாவது தியாகராஜ ஆராதனை இசை விழா இன்று தொடங்குகிறது திருவையாற்றில் காவிரி ஆற்றங்கரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த புகழ்பெற்ற ஆராதனை விழாவில் தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைக்கலைஞர்கள் இசைப்பது வழக்கம் இந்த ஆண்டு தியாகராஜர் ஆராதனை விழாவை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த இசை விழாவில் முழுவதுமாக தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனைகளே பாடப்படும் இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மறைந்ததை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் அவரது மறைவு திதியில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த ஆராதனை விழா நடத்தப்படுகிறது தியாகராஜர் மறைந்த திதி இந்த ஆண்டு வரும் பதினைந்தாம் தேதி வருவதால் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் திருவையாறில் குழுமி பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்து மரியாதை செலுத்தி